பார்க்க போறோம் அப்படினா செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல இருந்து எக்ஸாம்பிள் சம் 2.35 சம் என்ன பாத்தீங்கன்னா ஃபைண்ட் ஆல் க்யூப் ரூட்ஸ் ஆஃப் √3 + i நாம என்ன செய்ய போறோம் அப்படினா √3 + i அப்படிங்கற காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு க்யூப் ரூட்ஸ் கண்டுபிடிக்க போறோம் ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம் அப்படினா தட் இஸ் ஈக்குவல் டு √3 + i பவர் 1/3 அப்படி எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்து என்ன செய்யணும் அப்படினா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு போலார் ஃபார்ம் எழுதணும் இப்போ z ஈக்குவல் டு x + iy அப்படினா அது எப்படி போலார் ஃபார்ம் மாத்தறது அப்படினா r cos theta plus i sin theta இந்த இடத்துல நாம என்ன கண்டுபிடிக்கணும்னா r ோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணனும் theta ோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணனும் theta ோட வேல்யூ ஃபைண்ட் பண்றதுக்கு பிரின்சிபல் ஆர்குமென்ட் எந்த குவாட்ரன்ட்ல இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணனும் ஃபர்ஸ்ட் வரேன் √3 plus i வந்து ஃபர்ஸ்ட் r ோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம் r is equal to square root of x square plus y square அதாவது ரியல் பார்ட் உடைய ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் உடைய ஸ்கொயர் இப்ப ரியல் பார்ட் எங்க இருக்கு பண்ணாங்க √3 இருக்கு அப்ப √3 ஸ்கொயர் பண்ணும்போது 3 கிடைக்கும் இமேஜினரி பார்ட்ோட கோஎஃபிஷியன்ட் 1 1 ஸ்கொயர் பண்ணும்போது அதே 1 தான் கிடைக்கும் அப்ப 3 plus 1 4 இப்ப √4 எல்லாம் அப்ப r ோட வேல்யூ 2 சோ r is equal to 2 அப்ப இந்த √3 plus i ல ஒரு 2 நம்ம வெளிய எடுத்துறோம் அப்படினா நமக்கு என்ன கிடைக்கும் √3/2 plus i into 1/2 கிடைக்கும் for this equal to 2 into cos theta plus i sin theta அப்படி சொல்லி போலார் ஃபார்ம்ல எழுதுறோம் சரி அடுத்து theta ோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணனும் theta ோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணனும் theta ோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படினா ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு ஃபார்முலா கொடுத்து இருக்கு cos theta √3/2 நான் ஈக்குவேட் பண்றேன் cos theta equal to √3/2 அப்ப எந்த குவாட்ரன்ட்ல வேணும் இருக்கா நான் theta அந்த என்னன்னா ஆல்பா அப்படிட்டு இருக்கு இந்த ஆல்பாங்கறது என்ன அப்படினா பிரின்சிபல் ஆர்குமென்ட் பிரின்சிபல் ஆர்குமெண்ட் அப்ப cos alpha √3/2 அப்பனா cos 5/6 னு சொல்லலாம் பாப்பாவோட வேல்யூ 5/6 சரி அடுத்து இந்த theta வந்து எந்த குவாட்ரன்ட்ல இருக்கு அப்படி செக் பண்ணனும் பாருங்க ரியல் பார்ட்டோட சைன் பாருங்க பாசிட்டிவ் இமேஜினரி பார்ட்டோட சைன் பாசிட்டிவ் அப்ப பாசிட்டிவ் கமா பாசிட்டிவ் எந்த குவாட்ரன்ட்ல இருக்கும் ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட் அப்ப theta lies in first quadrant அப்போ theta வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல இருந்துச்சு அப்பனா alpha ோட வேல்யூ அப்படியே டைரக்டா நம்ம theta னா எடுத்துக்கலாம் theta ோட வேல்யூ ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல இருந்துச்சு அப்பனா alpha is equal to theta அப்படி எடுத்துக்கலாம் இதே வந்து செகண்ட் குவாட்ரன்ட் தேர்ட் फोर्थல இருந்துச்சு அப்பனா வேற வேற வரும் அது நம்ம அடுத்த சம்பல பாப்போம் சரியா அடுத்து இப்போ இந்த √3 plus i அப்படிங்கற காம்ப்ளெக்ஸ் நம்பரை போலார் ஃபார்ம் மாத்தலாம் r ோட வேல்யூ 2 cos theta plus i sin theta cos theta ோட வேல்யூ alpha alpha ோட வேல்யூ 5/6 சோ cos 5/6 plus i sin 5/6 இப்போ நமக்கு √3 plus i ோட போலார் ஃபார்ம் மாத்திட்டோம் இப்போ நாம என்ன செய்யணும் அப்படினா இந்த √3 plus i ோட கியூபிக் கியூப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும் தட் இஸ் z is equal to √3 plus i பவர் 1/3 which is equal to z is equal to இதனுடைய போலார் ஃபார்ம் நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் 2 into cos 5/6 plus i sin 5/6 பவர் 1/3 அந்த பவர் 1/3 எவ்வளவு வந்துரலாம் அப்ப உள்ள கொண்டு வரும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த 2 போறோம் 2 பவர் 1/3 into cos 5/6 plus i sin 5/6 the whole power 1/3 நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் அப்படினா நமக்கு டி மாயோஸ் தியரம் தெரியும் டி மாயோஸ் தியரம் என்ன அப்படினா பவர் இருக்கக்கூடிய வேல்யூ உள்ள ஆர்குமெண்ட்ல மட்டுமே கிடைக்கும் அதாவது cos theta plus i sin theta the whole power n is equal to cos n theta plus i sin n theta இந்த மாதிரி எழுத முடியும் நம்மளால இதுக்கு பேர் தான்
டி மாயர்ஸ் தியரம் இப்ப இந்த தியரத்தை நான் அப்ளை பண்ண போறேன் இந்த தியரத்தை அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படினா அந்த பவர்ல இருக்கிற 1 by 3 வந்து r ஸ்கொயர் ஓட மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இப்ப z is equal to 2 பவர் 1 by 3 வந்து cube root 2 அப்படிங்கறத தான் cube root of 2 நான் 1 by 3 ஓட மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும் பாருங்க cos 1 by 3 into 5 by 6 plus I sin இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொஞ்சம் போலார் ஃபார்ம்ல இங்க என்ன வேல்யூ இருக்கு அதே வேல்யூ தான் வரும் வேற எதுவும் மாத்தி எழுத கூடாது 1 by 3 into 5 by 6 இத மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும் பாருங்க cube root of 2 cos 5 by 18 plus I sin 5 by 18 இது வந்து நம்ம ஒரு ஆன்சர் தான் இந்த sin θ cos θ எல்லாமே பார்த்தா பீரியாடிக் ஃபங்ஷன்ஸ் எல்லாமே என்ன பீரியட்ல காமன் இருக்கு அப்படினா 2n π அப்ப நாங்க என்ன ஆட் பண்ணிக்கலாம் அப்படினா ஜெனரல் சொல்யூஷனுக்காக z is equal to cube root of 2 cos 2k pi இது வந்து பீரியட் அந்த பீரியட் வந்து வேல்யூ சேஞ்ச் ஆகாது அப்ப அந்த 2k பை ஆட் பண்ணிரலாம் பிளஸ் pi by 18 பிளஸ் i sin 2k pi பிளஸ் pi by 18 சரி அடுத்து இந்த k ஓட வேல்யூ என்ன அப்படினா k is equal to positive integer non negative integer 0 1 2 etc and go on the cube roots in the mode maximum value is 3 da kedaikum appo k oda value 0 1 2 first 0 apply panna let k is equal to 0 and z enna kedaikum paranga k oda value 0 nu that terms la 0 aidum appo cube root of 2 cos pi by 18 plus sin sin pi by 18 kedaikum idu vera enna mark edala appo cube root of 2 இதே சிம்பிளா எழுதணும் அப்படினா sis அப்படிங்கறது cos i sin அப்படிங்கறது sis pi by 18 நெக்ஸ்ட் k equal to 1 னு சப்ஸ்டிட் பண்ணுவோம் this is implies z is equal to cube root of 2 k க்கு 1 னு சப்ஸ்டிட் பண்ணோம்னா 2 pi அப்ப cos 2 pi plus pi by 18 plus i sin 2 pi plus pi by 18 இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா cube root of 2 cross multiply பண்ணா 36 plus 1 37 கிடைக்கும் அப்ப சிம்பிளா என்னன்னா sis 37 pi by 18 next k equal to 2 substitute பண்ணுவோம் k is equal to 2 2 ல சப்ஸ்டிட் பண்ணும்போது 2k பை வந்து 4 பை ஆ மாறும் இது ரிப்ளேஸ் z is equal to cube root of 2 cos 4 pi plus pi by 18 plus i sin 4 pi plus pi by 18 exercise 2.8 la first sum if omega is not equal to 1 if omega is not equal to 1 omega vandu 1 kediyadu is a cube root of infinity is a cube root of
unity idella inda condition vechikita nama enna prove pannalo appadina a plus b omega plus c omega square divided by b plus c omega plus a omega square plus a plus b omega plus c omega square divided by c plus a omega plus b omega square is equal to minus 1 तो क्वेश्चन में बता दीना omega जो तो 1 के लिए आते हैं और omega जो तो cube roots of unity ना unity இந்த ரெண்டு கண்டிஷன் யூஸ் பண்ணி நாம என்ன செய்ய போறோம் அப்படினா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய வேல்யூ வந்து -1 அப்படினு சொல்லி ப்ரூவ் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி அப்படினா மூணு ரூட் இருக்கும் கண்டிப்பா 1 1 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் அந்த 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் தான் கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி ஆனா கண்டிப்பா ஒமேகா வந்து 1 கிடையாது அப்ப 1 க்கு பதிலா வேற என்ன மாத்தி எழுதலாம் அப்ப ஒமேகா கியூப் ஒமேகா கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டினா ஒமேகா கியூப் இஸ் ஈக்குவல் டு 1 नेक्स्ट लेफ्ट हैंड साइड देखना लेफ्ट हैंड साइड என்ன இருக்கு அப்டினா a plus b omega plus c omega square divided by b plus c omega plus a omega square plus a plus b omega plus c omega square divided by c plus a omega plus b omega square இப்ப நாம என்ன செய்யறோம் அப்டினா இங்க a ஓட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கு இங்க a ஓட கோஎஃபிஷியன்ட் omega square இருக்கு என்ன செய்யலாம் அப்டினா ஒரு ஒமேகா ஸ்கொயர் காமனா வெளிய எடுத்துறோம். பட் டினாமினேட்டர் ஒரு ஒமேகா ஸ்கொயர் நாம எடுத்துறலாம். இல்ல நியூமரேட்டர் ஒரு ஒமேகா ஸ்கொயர் எடுத்துறலாம். என்ன செய்யலாம் டினாமினேட்டர் ஒரு ஒமேகா ஸ்கொயர் எடுத்துறலாம். a + b ஒமேகா + c ஒமேகா ஸ்கொயர் / ஒமேகா ஸ்கொயர் எடுத்துறோம் அப்டினா மேக்ஸிமம் 1 இருக்கு. 1 க்கு பதிலா நம்ம ரிப்ளேஸ் பண்ணலாம் அப்டினா ஒமேகா கியூப் அப்படி ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 க்கு பதிலா ஒமேகா கியூப் ரிப்ளேஸ் பண்ணும்போது நான் அந்த ஒமேகா கியூப் வந்து ஒமேகா ஸ்கொயர் வெளிய எடுத்தா ரிமைனிங் என்ன இருக்கு அப்டினா ओमेगा मतलब है प्लस ओमेगा वाला वैल्यू ओमेगा इनटू 1 इज इक्वल ओमेगा निकल रहा है ओमेगा इनटू ओमेगा क्यूब इज इक्वल टू ओमेगा निकल रहा है ओमेगा पावर 4 ओमेगा को इक्वल है और ओमेगा पावर ओमेगा का मैंने लिख दिया अपना ओमेगा पावर 4 लिख दिया द ओमेगा पावर 4 में तो ओमेगा स्क्वायर मैंने लिख दिया अपना रिमेनिंग इधर ओमेगा स्क्वायर है प्लस इधर इनको ओमेगा स्क्वायर ना वैल्यू लिख दिया अपना रिमेनिंग ये मतलब है प्लस नेक्स्ट डे ये वाला कोएफिशिएंट 1 है ये वाला कोएफिशिएंट ओमेगा अपन ओमेगा मान ले लेते हैं a plus b ओमेगा plus c ओमेगा स्क्वायर डिवाइडेड बाय ओमेगा मान ले लेते हैं एक्चुअली c वाला कोएफिशिएंट 1 है 1 के बराबर हम अभी என்ன செய்யலாம் ஒமேகா கியூப் எடுத்துக்கலாம் அப்ப ஒமேகா கியூப்ல இருந்து ஒமேகாவை எடுத்துட்டோம்னா c ஒமேகா ஸ்கொயர் கிடைக்கும் பிளஸ் a ஒமேகா ஒமேகா வெளிய போட்டுட்டோம்னா a மட்டும் இருக்கும் ஒமேகா ஸ்கொயர் 1 ஒமேகா போட்டுட்டோம்னா ரிமைனிங் 1 ஒமேகா மட்டும் இருக்கும் இப்போ நியூமரேட்டர் இருக்கக்கூடிய வேல்யூ டினாமினேட்டர் பிராக்கெட்ல இருக்கக்கூடிய வேல்யூ சேமா இருக்கும் a + b ஒமேகா + c ஒமேகா ஸ்கொயர் a + b ஒமேகா + c ஒமேகா ஸ்கொயர் ரெண்டு மீனா வரலாம் கேன்சல் பண்ணிரலாம் அதேதான் a + b ஒமேகா + c ஒமேகா ஸ்கொயர் a + b ஒமேகா + c ஒமேகா ஸ்கொயர் அப்ப இந்த ரெண்டு வேல்யூ கேன்சல் இப்ப ரிமைனிங் என்ன இருக்கு அப்படினா இந்த டினாமினேட்டர்ல ஒமேகா ஸ்கொயர் இந்த டினாமினேட்டர்ல ஒமேகா அப்ப 1 / ஒமேகா ஸ்கொயர் + 1 / ஒமேகா நமக்கு தெரியும் 1 க்கு பதிலா ஒமேகா கியூப் அப்படி எடுத்துறோம் அப்ப 1 க்கு பதிலா ஒமேகா கியூப் எடுத்துறோம் அப்படினா ஒமேகா கியூப் டிவைட் பை ஒமேகா ஸ்கொயர் + ஒமேகா கியூப் பை ஒமேகா இது ரெண்டு கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்ப ஒமேகா கிடைக்கும் இது ரெண்டு கேன்சல் பண்ணும்போது ஒமேகா ஸ்கொயர் கிடைக்கும் அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வேல்யூ என்ன அப்படினா ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் நாம என்ன ப்ரூவ் பண்ணுவோம் அப்படினா minus 1 அப்படி ப்ரூவ் பண்ணுவோம் நமக்கு தெரியும் sum of the nth roots அப்ப nth ரூட்னா n ரூட்டை நாம ஆட் பண்ணுவோம் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்போ கண்டிப்பா 0 தான் கிடைக்கும் அப்ப cube roots of என்னன்னா அந்த மூணு ரூட்டை ஆட் பண்ணுவோம் மூணு ரூட்டை ஆட் பண்ணும்போது 1 plus omega plus omega square is equal to 0 cube roots of என்னன்னா sum of the cube roots வந்து பாத்தீங்கன்னா 0 அப்ப நமக்கு 1 omega plus omega square கூட வேணும் அப்ப 1 வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தோம் அப்படினா omega plus omega square is equal to -1 இந்த வேல்யூ ரிப்ளேஸ் பண்ணும்போது lhs is equal to -1 கிடைக்கும் அப்ப lhs is equal to rhs அப்படி எழுதுறோம் சிம்பிள்
நாம என்ன நாம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படினா ஒமேகா கூட வேல்யூ 1 ஒமேகா பவர் ஒமேகா பவர் 4 னு மாத்தி எழுத முடியும் அப்ப ஒமேகா பவர் n இருந்து வச்சுக்கறேன் இப்ப n ரூட் ஆஃப் இன்டு நம்ம ஒமேகா பவர் n = 1 இந்த கான்செப்ட் மட்டும் நல்லா தெரிஞ்சிட்டா போதும் நம்ம ஈஸியா போறோம் Second sum parle so that root 3 by 2 plus I by 2 the whole power 5 plus root 3 by 2 minus I by 2 the whole power 5 is equal to minus root 3 அப்ப நாம என்ன செய்ய போறோம் அப்படினா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை போலார் ஃபார்ம் மாத்த போறோம் இப்ப பவர் நம்பர் இருந்தால d - தேர்த அப்ளை பண்ண போறோம் அப்ளை பண்ணி ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணும் போது எனக்கு என்ன கிடைக்குது அப்படினா மைனஸ் √3 சரியா सपोज நான் இந்த வேல்யூ செட் பண்ணி z = √3 / 2 + i / 2 அப்படிங்க இப்ப 1 / 2 காமன் எடுத்துட்டோம்னா √3 + i நான் என்னன்னா r இருக்கு cos theta plus sin sin theta அப்படி சொல்லி போலார் ஃபார்ம் எடுத்துறேன் இப்ப r ோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் r = √ ரியல் பார்ட் ஓட ஸ்கொயர் √3 ஸ்கொயர் பண்ணும்போது 3 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4 plus i ோட கோஎஃபிஷியன்ட் 1 / 2 ஸ்கொயர் பண்ணும்போது 1 ஸ்கொயர் பண்ணா 1 2 ஸ்கொயர் பண்ணா 4 இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுவோம் ஸ்கொயர் √ டினாமினேட்டர் காமன் ஆகுது 4 நியூமரேட்டர் ஆட் பண்ணும்போது 4 கிடைக்கும் அப்ப 4 / 1 4 1 ல எடுத்தோம் r ோட வேல்யூ 1 இப்ப இந்த r க்கு என்ன செய்யலாம் 1 ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் தீட்டா ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும் கண்டிப்பா வந்து x ரியல் பார்ட் பாசிட்டிவ் இமேஜினரி பார்ட் பாசிட்டிவ் அப்ப தீட்டா எங்க இருக்கு அப்படினா தீட்டா லைஸ் இன் ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட் அப்ப ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல இருந்து r ோட வேல்யூ தீட்டா ஓட வேல்யூ சேம் இப்ப r க்கு மட்டும் வேணும் அப்படினா என்ன செய்யலாம் ஒரு r க்கு மட்டும் எடுத்துக்கலாம் cos alpha is equal to √3 / 2 cos table la √3 / 2 varum appo 30 degree appo cos pi / 6 varum appo alpha is equal to pi / 6 first quadrant la irukadanaala alpha oda value theta na theta is equal to alpha which is equal to pi / 6 appo next तो इसे कितने रहे कॉम्प्लेक्स नंबर रूट थ्री बाई टू प्लस साइन इनटू वन बाई टू जब पॉलर फॉर्म में दिया रहना आर इनटू कॉस थीटा प्लस साइन साइन थीटा आर वाला वैल्यू वन में थीटा वाला वैल्यू पाई बाई सिक्स में रंडे वैल्यू इतने आपने पढ़ने वाले वन में इनटू इतनी वन था अरे से पहले तो कॉस थीटा वाला वैल्यू पाई बाई सिक्स प्लस साइन साइन पाई बाई सिक्स सपोज इधर इसे बार इधर से अपना रूट थ्री बाई टू माइनस साइन इनटू वन बाई टू பெசர் பார்ல சொல்றது கான்ஜுகேட் கான்ஜுகேட்ல வந்து i ஓட சைன் மட்டும் சேஞ்ச் ஆகும் பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் மாறிச்சு அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க பாசிட்டிவ் i ஓட கோஎஃபிஷியன்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் सपोज இது நம்ம z எடுத்துக்கோ அப்படினா இது z பார் அப்படினு எடுத்துக்கலாம் அப்ப இந்த வேலைய என்ன செய்யலாம் சொல்லலாம்னா फोर्थ குவாட்ரன்ட் फोर्थ குவாட்ரன்ட் பாசிட்டிவ் இது நெகட்டிவ் பிளஸ் கமா மைனஸ் எங்க கிடைக்கும் அப்படினா फोर्थ குவாட்ரன்ட்ல தான் இருக்கும் அப்போ தீட்டா லைஸ் இன் फोर्थ क्वाड्रेंट पर फोर्थ क्वाड्रेंट ले लेते हैं अपना थीटा = माइनस अल्फा और नेगेटिव एंगल आ रहा है नेगेटिव एंगल को सुनोगे cos - π/6 plus i sin - π/6 तो फर्स्ट क्वाड्रेंट में पॉजिटिव एंगल फोर्थ क्वाड्रेंट में ना नेगेटिव एंगल पर सेकंड क्वाड्रेंट आ रहा है π - अल्फा ले लो அதே வந்து थर्ड क्वाड्रेंट आ रहा है अपना α - π அப்படினு சொல்லி மாத்தி எழுதுவோம்
சரியா இப்ப இந்த z z பவர் வேல்யூல சப்ஸ்டிட் பண்ணுவோம் இப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு அப்படினா √3/2 + i * 1/2 power 5 + √3/2 - i * 1/2 power 5 இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது வந்து ரெக்டாங்கிள் ஃபார்ம் இருக்கு ரெக்டாங்கிள் ஃபார்ம் இருக்குறத வந்து போலார் ஃபார்ம் மாத்துவோம் போலார் ஃபார்ம் மாத்தும்போது என்ன கிடைக்கும் பாருங்க √3/2 + i * 1/2 அப்படினா அந்த போலார் ஃபார்ம் cos 5/6 + i sin 5/6 அப்ப cos 5/6 + i sin 5/6 power 5 + இதனுடைய கான்ஜுகேட் அப்ப i க்கு மைனஸ் sin போட போறோம் இந்த மைனஸ் sin போடும்போது நமக்கு என்ன ஆங்கிள் கிடைக்கும் நெகட்டிவ் ஆங்கிள் அப்ப cos cos வந்து நெகட்டிவ் ஆங்கிள் அதாவது ஃபோர்த் குவாட்ரன்ட்ல cos வந்து பாசிட்டிவ் தான் அப்ப cos ஆஃப் மைனஸ் 5/6 ன்றது cos प्लस 5/6 ஆ மாறும். ஏன் அப்படினா காஸ்ோட குவாட்ரன்ட் வந்து 4th குவாட்ரன்ட். 4th குவாட்ரன்ட்ல நெகட்டிவ் ஆங்கிள் கொடுத்தாலும் காஸ்ோட வேல்யூ வந்து பாசிட்டிவ் தான். அப்ப காஸ் ஆஃப் மைனஸ் 5/6 அப்படிங்கிறது காஸ் 5/6 பாசிட்டிவா மாறும். ஆனா சைன் வந்து 4th குவாட்ரன்ட்ல நெகட்டிவ். அப்ப இந்த சைன் வந்து நாம வந்து இந்த இடத்துல வந்துரும். மைனஸ் i sin 5/6 the whole power 5. அப்ப நாம என்ன செய்ய போறோம் அப்படினா d மைனஸ் இதை யூஸ் பண்ண போறோம். d minus t யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் பவர் இருக்கிற வேல்யூ r கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம் பவர் கூட மல்டிப்ளை பண்ணும்போது cos 5 times of 5/6 வந்து அப்ப 5/6 + i sin 5/6 நடுவுல ப்ளஸ் தரங்க மறுபடியும் 5 உள்ள போறேன் cos 5 times of 5/6 minus i sin 5 times of 5/6. The plus i sin 5/6, so minus i sin 5/6, so cancel it. But remaining इन्हें करने के ऊपर ना cos 5/6 बंदे, cos 5/6 बंदे 2 times हमें करेंगे. तो cos 5/6 बंदे 2 times करेंगे. 2 into cos 5 into 5/6 அப்ப 5/6 வந்து கரெக்ட் நான் மாத்தி நம்ம பண்ணலாம் एक्चुअली 5/6 வந்து 30 5 டைம்ஸ் ஆஃப் 30 150 150 அப்படிங்கறது வந்து செகண்ட் குவாட்ரன்ட்ங்கும் போது நம்ம என்ன எழுதலாம்னா π minus θ அப்படிங்கறது செகண்ட் குவாட்ரன்ட் இருக்கிற ஆங்கிள் அப்ப cos π minus 5/6 மாத்தி நம்ம 5/6 வந்து 5 minus 5/6 கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 6π minus 5 வந்து அகைன் 5π தான் கிடைக்கும் சரியா அப்ப இந்த 5/6 π minus 5/6 மாத்தி எழுதலாம் அப்ப இது வந்து செகண்ட் குவாட்ரன்ட்ல இருக்கக்கூடிய ஆங்கிள் செகண்ட் குவாட்ரன்ட்ல வந்து காஸ்ோட வேல்யூ நெகட்டிவ் அப்ப minus 2 into cos 5/6 மாறும் एक्चुअली செகண்ட் குவாட்ரன்ட் ஆங்கிள் வந்து நெகட்டிவ் அப்ப இந்த அக்யூட் ஆங்கிள் அப்படியே எடுத்துக்கறோம் இப்ப cos 5/6 ஓட வேல்யூ நமக்கு தெரியும் √3/2 -2 into √3/2 அப்ப 2 நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்பனா -√3 மட்டும் கிடைக்கும் இதுதான் நாம ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆர்எச்எஸ்